மக்களே, நீங்கள் பார்க்குறது மிஸ்டர் பாவங்கள், நான் சரவணா. இந்த வீடியோ நம்ம சேனலில் ஒரு புது விதமான வீடியோவாக இருக்கும். எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி தூண்டில் பட போகிறோம். எங்கேன்னா, குந்துகாலில் இருக்கிற விவேகானந்தர் மண்டபத்துக்கு போய் தான் தூண்டில் பட போகிறோம். அங்கே புதுசாக கட்டின சட்டி துறைமுகத்தில் தான் இன்றைக்கி போய் தூண்டில் போட்டு மீன்களை பிடிக்க போகிறோம். இப்போ அப்படியே எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீன்களுக்கு தூண்டில் போடுறதுக்கு மீன்களுக்கு இறை வாங்க போயிட்டுருக்கோம். இறை வேறு ஒன்றும் இல்லை, மீன்கள் தான். இந்த இடத்துல தான் மீன்களுக்கு இறை வாங்கணும். இந்த இறை வந்து ஏற்கனவே போட்டில் மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன மீன்களை வந்து இறையாக வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு தான் தூண்டில் பட போகிறோம். அப்புறம் இவர் பேர் தான் மேடம், அவர் பேர் வந்து சுவி. ரெண்டு பேர் தான் மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொன்னனால அவங்கள கூட்டு வந்திருக்கேன். சாப்பாடு இது வரைக்கும் அரைக்குள்ள மிச்சர் சாப்பிட்ருக்கீங்க, தூண்டி மட்டும் ஒழுங்காக போட்டு மீன் பிடிக்காமல் வந்தீங்கன்னா நான் கொலகாண்டில் ஆயிடுவேன் சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணிவிட்டு இவன் மீனுக்கு குடல் வாழ்வு ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கான்ல, குடல் வாழ்வு ஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்காரு. இவர் என்னென்னோ பண்ணுறாரு, நான் இதுக்கு பார்த்ததே இல்லை, இதெல்லாம் புதுசாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். இப்படிலாம் பண்ணி தான் இவர் வந்து மீனை தூண்டுறாராம். இப்படி மீனை வெட்டி வெட்டி போட்டால் மீன் வந்து இற கிடைக்கணும், மீன் வந்து எல்லா மீனும் ஒரே பக்கமாக சேரும். அப்போ வந்து நம்ம தூண்டியை போட்டு மீனை பிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் மேடம் வந்து ஒரு ஐடியா பண்ணி இப்படி மீனை வெட்டி வெட்டி கடலுக்குள்ளே போகிறாரு. ஆனால் இந்த பையன் மட்டும் வந்ததில் என்னவோ பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வழியாக மீனுக்கு வந்து இறைய மாட்டிட்டாரு, இறைய மாட்டிட்டு தூண்டியை போட்டு வரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாட்டத்தை மாட்டிட்டு தின்றுச்சா, பொய்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல தூண்டில் போட்டு பார்த்தோம், ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த இடத்துல சுற்றி பார்த்தோம். இந்த இடம் தான் விவேகானந்தர் குந்துகாலுக்கு சைடில் இருக்கிற துறைமுகம். இப்போ புதுசாக சமீபத்தில் கட்டினாங்க, ஒரு பிரம்மாண்டமான செலவு பண்ணி கட்டினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சரி விடுங்க, அதை பேச வேணாம். அப்படியே இந்த இடம் தூண்டிப்பட தெரியலங்கிற போது நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்தோம். இந்த இடத்துல அது பிடிக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு முன்னாடி அங்கே மீன் மாட்டிலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துல மீன் மாட்டுவான்னு பார்த்துட்ருக்கோம். எங்களுடைய ஆட்கள் வந்து கடலில் தூண்டியில் மாட்டிட்டு தூண்டியில் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆஹா, முதல் மீன் மாட்டிடுச்சு போல், அருமை. ஒரு மீன் மாட்டிடுச்சு, தூக்கி எடுத்து பார்த்தா என்ன மீன், மீன் போயிட்டுருக்கேன் தெரியல, நீங்களே பார்த்துக்கிறங்க. ஒரு வழியாக வந்ததுக்கு ஒரு மீனாக பிடிச்சிட்டோங்கிற மாதிரி நிம்மதியாக இருக்குது. அப்போது அவ்வளோ ஒரு மீன் பிடிச்சாச்சு. அடுத்து மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மீனுங்கிற பார்த்துட்டு இருந்தால் தூக்கின படம் தெரியும். அடுத்த மீன் மாட்டிடுச்சு. இது மீனில் நண்டு, முதல் முறையாக தூண்டியில் நண்டு பிடிச்சது அங்கே தான். இது வரைக்கும் தூண்டியில் நண்டு மாட்டினது இல்லை, மாட்டவும் செய்யாது. எப்படின்னா அது அவ்வளோ சரி கிடைக்காது. ஆனால் இறைய பார்த்தோன்னா அதுக்கு இந்த காலை வச்சு பிடிச்சிச்சு போல, அதனால தான் மாட்டிடுச்சு. நண்டை பிடிக்கிறது முக்கியம், நண்டை பிடிச்சி அதை செய்ய வேண்டிய செய்முறையெல்லாம் சிறப்பாக செஞ்சிடணும், இல்லைனா நம்ம காலையை கடிச்சு சொல்லிடணும். அதனால் நண்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அண்ணன். செஞ்சு முடிச்சோன்னா அடுத்த மீன் பிடிப்போம். அடுத்து ஒரு நாங்கள் தூண்டியில் ஒரு மிகப்பெரிய மீன் பிடிச்சோம். அந்த மீன் பேர் வந்து கலவா. இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் தூண்டியில் மாட்டோம், எப்போயாவதான் மாட்டோம். அந்த மீன் வந்து எப்படியும் ஒரு மீன் வந்து அரைக்கில இருக்கும், அவ்வளோ பெரிய மீன். அந்த மீன் எப்படி தூண்டியில் மாட்டுச்சு எனக்கு ஒரே சந்தோஷமாக சந்தேகமாகவே இருக்குது. ரெண்டு கலந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மீன் பிடிக்கிறது வந்து சரியாக எடுக்கல அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மீன் வந்து தூண்டியில் மாட்டிடுச்சு. தூக்குறத வந்து கடல்லேருந்து தூக்குறத வந்து நான் காட்ட முடியலை. அப்புறம் நாங்கள் நினைக்கிற போட்டு வந்து தான் ஸ்டீல் போட்டு, இந்த ஸ்டீல் போட்டு வந்து ஃபுல்லாக மரத்தெல்லாம் ஆனதில்லை, முழுக்க முழுக்க ஸ்டீலாக செஞ்சுருக்காங்க அந்த போட்டு. இந்த போட்டு வந்து குந்துகாலில் இருக்கிற துறைமுகத்துலாம் வச்சுருக்காங்க. இது யார் விட்டு போட்டுருந்தரில்ல, போட்டு வச்சு மட்டும் நல்லா இருக்கணும். நான் இந்த போட்டு இருந்தனால தான் இவ்வளோ மீன் பிடிச்சோம். ஏன்னா அந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கும்போது ஒரு மீன் கூட மாட்டலை. நாங்கள் தூண்டி வேறு பெரிய தூண்டி வச்சுருந்தோம், அந்த தூண்டியில் வந்து ஒரு மீன் கூட மாட்டலை. அதுக்கப்புறம் தான் அந்த போட்டை கண்டுபிடிச்சி அந்த போட்டில் வந்து ஏறி வந்து சின்ன தூண்டி வச்சு மீன் பிடிச்சோம். மீன் பிடிச்சோன்னா அந்த தூண்டி இந்த சின்ன தூண்டியில் வந்து மீன் கனவா இல்லை மீன் கலவா அவர் நண்டு நண்டுலாம் பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம், நண்டு வரைக்கும் யாருமே பிடிச்சதில்லை நினைக்கிறேன். தூண்டியில் நண்டு இது வரைக்கும் யாருமே பிடிச்சதில்லை. அவ்வளோ பெரிய ஒன்று சிறப்பான சம்பவம் பண்ணிவிட்டு இங்கேருந்து மீன் பிடிச்சிக்கிருக்கிறோம் நாங்கள். ஓகே, ஒரு வழியாக நம்ம இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட போகிறோம். அதான் அடுத்த வீடியோ வரப்போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்து ஒரு அருமையான வீடியோ வரும், அந்த வீடியோவில் தான் மீனை நாங்கள் சுட்டு சாப்பிட போகிறோம்.
அவர்